எவ்ரிவன், இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்துட்டு நீங்க மார்க்கெட்ல வாங்கிட்டு வரையில ஒரு வாரத்துக்கு எப்படி, ஒரு வாரம் ஒன்றரை வாரம் வரைக்கும் எப்படி ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை, இதை வந்துட்டு வேர் எடுத்துட்டு அதோட வேரோடு அப்படியே கிள்ளிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அகல பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இதை அப்படியே கொட்டி ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க, ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் கொத்தமல்லிக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலாசிடுவேன். இந்த மாதிரி நல்லா அலாசிட்டு நீங்கள் இந்த மேலால் அந்த கொத்தமல்லியை மட்டும் எடுக்கணும். அப்போ வந்துட்டு கீழால் அந்த மண் வந்துட்டு அப்படியே கீழால் தங்கிக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து மேலால் இந்த பாரு இந்த மாதிரி மேலால் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸஸான வாட்டர், இதில் வந்துட்டு நிறைய தண்ணி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வடிஞ்சு பேப்பரில் வந்துடும். மல்லித்தலை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா அதை எடுத்துட்டேன். இந்த கீழே பார்த்தீங்கன்னா அதோடய மண் வந்துட்டு அப்படியே கீழால் தங்கிடும். ஸோ வந்துட்டு அது மண் மண்ணாக இருக்காது. இதே மாதிரி இதே ப்ரொசீஜர் தான் வந்துட்டு கருவேப்பிலைக்கும் புதினாவுக்கும். அதையும் அந்த மாதிரி அலாசி இந்த மாதிரி பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இந்த அப்படியே வந்துட்டு நீங்கள் அலாசினதோடு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் அழுகி போயிடும், சொத சொதன் ஆகி கீழால் நிறைய தண்ணி வேற சேர்ந்துக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து அதை கொஞ்சம் லைட்டாக ஒரு காய வச்சுட்டு போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி கருவேப்பிலை புதினாவையும் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இந்த பேப்பரில் வடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கொத்தமல்லி தலை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுகர் சர்க்கரை டப்பா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கொருக்கா எறும்பு பிடிச்சிரும். ஒரு ரெண்டே ரெண்டு கிராம்பு இருக்குல்ல, அதுக்குள்ள இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். அந்த மாதிரி பனி வைக்கையில் வந்துட்டு எறும்பு சுத்தமாக போயிடும். அதோட வாசம் வந்து அதுக்கு பிடிக்காது, எறும்பு வந்து சுத்தமாக போயிடும். ஏலக்காய் வந்துட்டு நம்ம பாயாசத்தில் அந்த மாதிரி சேர்க்கையில் வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இடிப்பாங்க. இடிச்சுட்டு தொல்லி மட்டும் போடுறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு இந்த இதை மட்டும் போடுறவங்க இருக்காங்க. இதான் இந்த உள்ளுக்குள்ளே இருக்க விதையை மட்டும் போடுறவங்க இருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் எதை போட்டாலும் சரி, இப்போ இதர் வந்து நீங்கள் தொல்லியை போட்டிங்கனாலும் சரி, இல்லை வந்துட்டு இந்த மாதிரி விதையை போட்டிங்கனாலும் சரி, மிச்சம் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓகே மிச்சம் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த விதையை மட்டும் போடுற மாதிரி இருக்குது பாயாசத்துலேனா வந்துட்டு நீங்கள் வந்து இதைய இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். டீ தூளில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் டீ நல்லா வாசமாக இருக்கும் ஏலக்காய் வாசத்தோட. இல்லை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன தூளை தான் யூஸ் பண்ண மாட்டீங்க, உள்ளே இருக்கிற விதையை தான் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற அந்த விதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஸோ நீங்கள் டீ போடையில் வந்துட்டு நல்லா வாசமாக இருக்கும். என்னோட நெக்ஸ்ட் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை மிளகாய் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரையில் இந்த மாதிரி அதோட காம்பை கிள்ளிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா, இந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சோம்னா வந்து அது ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெண்ணெய், நம்ம வீட்லேயே வந்து நம்ம வெண்ணெய் செஞ்சு எடுத்து வச்சுருப்போம். சில பேர் எடுப்பாங்க, இல்லை சில பேர் கடையில் வாங்கிட்டு வருவாங்க வெண்ணெய். ஸோ அந்த மாதிரி வெண்ணெய் வாங்கி நீங்கள் நெய் காய்ச்சுவீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நீங்கள் நெய்யை காய்ச்சினீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நெய். ஸோ நீங்கள் அதை அடுத்த தடவையிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இஞ்சி வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம், ஒரு நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இல்லை, ரொம்ப சுக்கு மாதிரி ஆகி போயிடுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. உங்கள் வீட்டில் வந்து செடி மட்பாட் இருக்குமில்ல, அந்த செடி ரோஜா செடி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மேலே மண் தூவி வச்சிட்டிங்கன்னா வந்துட்டு இது ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேணுங்கில் நீங்கள் வந்துட்டு அந்த மண்ணை லைட்டாக தட்டிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு துண்டாக எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பீல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மண் தொட்டியில் வந்துட்டு நீங்கள் போட்டு மண்ணை மேலே தூவி வச்சிட்டிங்கன்னா வந்து இஞ்சி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கீழே போட்டு வெங்காயத்தை வந்து பரப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஏதாச்சும் டப்பால் போட்டு அடைச்சி வச்சிங்களோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா வந்துட்டு சீக்கிரம் கெட்டு போயிடும்.
ஸோ இந்த மாதிரி காத்தோட்டமாக வைக்கணும். அதே மாதிரி தான் வந்து உருளைக்கிழங்கும், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் வந்து காத்தோட்டமாக வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். கீழால் வந்து நியூஸ் பேப்பர் மாதிரி விரித்து இதையெல்லாம் போட்டு பரப்பி வச்சுருங்க. என்னோடய நெக்ஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூண்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பூண்டு வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வந்து இது என்ன பண்ணணும்னா, இது வந்து இப்படி நல்லா தொளித்து ஒவ்வொரு இதாக ஒவ்வொரு முத்தாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பூண்டு வந்து ரொம்ப நாளைக்கு வரும், கருத்து போகாது. பூண்டு இப்படியே இருந்ததுன்னா கருத்து போயிடும். நீங்கள் பிரித்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு வைக்கல வந்துட்டு ஒவ்வொன்றா போட்டு வைக்கல வந்துட்டு கருத்து போகாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது கூட இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், நம்ம இதை தொளிக்க தொளிக்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப சின்னதான பூண்டெல்லாம் வரும். இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளால் தொளிக்க முடியாது, தொளிக்க முடியும், தொளிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி பூண்டையெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்படியே முழுசாகவே வந்து இப்படி தட்டி நீங்கள் வந்து ரசத்தில் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். துள்ளியோடையே ரசத்தில் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் வந்து ரசத்தில் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன பூண்டை வச்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி பெரிய முத்தாக இருக்க பெரிய பூண்டை வந்துட்டு நீங்கள் குழம்புல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டப்பாவில் போட்டு வைக்கல வந்துட்டு பூண்டு கருத்து போகாது, தனித்தனியாக போட்டு வச்சோம்னா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் ஃபேஸ்புக் பேஜ் கூட கனெக்ட் ஆகிருங்க, என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலோ, இல்லை எதை பற்றி ஏதாச்சும் வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலோ. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டில் தென் பாய்.